அப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, செக்ஸ் வச்சுக்கிறது தப்பு அப்படின்னு வந்து இருந்ததா? செக்ஸ் வச்சுக்கோ, உங்க கைகால் விளங்காம போயிருக்கணும், இறைவன் சாபம் விட்டுருக்கணும், ஏன் விடல? நீங்கள் தெளிவாக இல்லை என்றால் ரெண்டு பேரும் அட்டாச்மெண்ட்ல போய் சிக்கிப்பீங்க. சிக்கிட்டீங்கன்னா வெளியில வரவே முடியாது, மாட்டிட்டீங்கன்னு அர்த்தம். மனம் வேற ஏதாவது ஒரு ஆசைக்கு ஏங்குதா நீங்க செக் பண்ணி பாருங்க. நீங்க நல்லவங்க கெட்டவன்றதுக்குள்ளேயே நான் போக விரும்பல. மனம் தான் நல்லதையும் சொல்லும் கெட்டதையும் சொல்லுன்றனே. உங்களுக்கு பிடிச்ச பார்ட்னரோட சந்தோஷமா வாழுங்க, தப்பே கிடையாது. ஆனா கடைசி வரைக்கும் இப்படியே வாழ்ந்து நான் சாக போறேன்னு இருந்துடக்கூடாது, இப்பதான் தப்பு. இப்படி ஒவ்வொரு பொண்ணையும் ஒரு ஆண் பார்க்கணும், இப்படி ஒவ்வொரு ஆணையும் ஒரு பெண் பார்க்கணும். அப்படி பார்க்கலன்னா மாயை உங்களை விட்டு போகவே போகாது. எழுதி வச்சுக்கோங்க. இந்த கிளாஸ்க்கு வந்து முக்கியமான காரணம் வந்து யூடியூப்பில் சும்மா நம்ம ஏதோ நான் இப்போ யூடியூப் பார்க்கவே மாட்டேன். ஏதோ ஒரு நாள் டக்குன்னு போர் அடிக்குதுன்னு பார்த்தப்போ ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ தான் வந்தது. கிட்டத்தட்ட 3-4 மாதமாக கண்டினியூஸாக நான் இப்போ பார்க்கலாம், அது பார்க்க முடியாமல் இருக்க முடியறதில்ல. ஒரு எவ்வளோ வேலை இருந்தாலும் ஒரு 10 நிமிஷமாவது எதையாவது ஒன்று பார்க்கணும்னு தோணுது. அந்த மாதிரி எனக்கு ஏன் இந்த இன்ஸ்பிரேஷன் வந்துச்சுன்னா, அவர் வந்து சொன்னது வந்து ஒரு வீடியோவில் சொன்னார், நீங்கள் வந்து கருணையோடு இரு, உன்னோட பாவங்கள் எல்லாம் தீரும்னு சொன்னார். அது நான் எப்படின்னு யோசித்தேன். அப்போ தானம் பண்ணுங்கன்றத சொன்னார். அப்போ வந்து அதையும் இன்னொருத்தர் கேட்டார், நான் எனக்கு இப்போ இவ்வளோ கடன் இருக்கு, எனக்கு இவ்வளோ தான் வருமானம் வருது, நான் எப்படி பண்ண முடியும்னு. அப்போ அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, நீ 10 ரூபா சம்பாரிச்சுனா 2 ரூபா, 10 பைசானா 20 பைசா அடுத்தவங்களுக்கு தானம் செய், போதும், மிச்சம் 8 ரூபாயில் உன்னோட வேலையை பார்த்துக்கோ அப்படின்றத சொன்னார். அதுதான் நான் பண்ணேன். அது எனக்கு பெரிய மிராக்கலாக கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துன்னு இருக்கு. நிச்சயமாகவே அதுக்கு ரொம்ப சந்தோஷம், அதுக்கு ஈடேனே கிடையாது. ஏன்னா அது உணர்ச்சி பூர்வமாக நான் உணர்ந்து சொல்கிறேன். அவர் சொல்கிற மாதிரி அது அனுபவிக்கும் போது தான் அதோட இது தெரியும். மிக்க நன்றி ஐயா. நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த உலகத்தில் நீங்கள் எல்லா ஆசையும் அனுபவித்து எப்படி இருக்குன்னு பார்க்குறக்கு தான் பிறந்திருக்கீங்க. ஸோ அதில் ஒரு பார்ட்டு தான் செக்ஸ். ஆனால் அதே புலப்பாக தெரியக்கூடாது. நான் சொன்னது புரிஞ்சா? சாப்பிட்றது, தூங்குறது, ஊர் சுற்றுறது, இது எதுவும் தவறில. இறைவன் எப்பயா இப்போது என்னுடைய கேள்வி என்னென்னா, செக்ஸ் வச்சுக்கிறது தப்பு அப்படின்னு வந்து இருந்ததா? செக்ஸ் வச்சுக்கோ, உங்கள் கைகால் விளங்காமல் போயிருக்கணும், இறைவன் சாபம் விட்டுருக்கணும், ஏன் விடலை? என் கேள்வி கரெக்டாக தப்பா? இப்போ பல பேர் என்ன பண்ணிடுறீங்கன்னா, இந்த காமம்ன்றதுலேருந்து எப்படி தப்பிச்சு வர முடியுது, எப்படி தப்பிக்கிறதுனே தெரியல. இப்போ அங்கே தான் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு நான் ஹிண்ட் கொடுத்துறேன், நல்லா புரிஞ்சுக்குங்க. முதல்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செக்ஷுவல் லைஃபை என்ஜாய் பண்ணுங்க. பட் கம்ப்ளீட்டாக அதுலேயே இருந்தீங்கனால வெளியில் வர முடியாது. நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, யூ ஹாவ் டு என்ஜாய் யுவர் தாம்பத்திய வாழ்க்கை, செக்ஷுவல் லைஃபை. உங்களுக்கு பிடிச்ச பார்ட்னரோட சந்தோஷமாக வாழுங்க, தப்பே கிடையாது. ஆனால் கடைசி வரைக்கும் இப்படியே வாழ்ந்து நான் சாக போறேன்னு இருந்துடக்கூடாது, இப்போதான் தப்பு. இட் இஸ் அ டைம் பாஸ். செக்ஸ்ன்றது என்ன? அம்மா சத்தியமா டைம் பாஸ் தான். காமம் கலவி என்பது என்ன அப்படின்னா, பாசிங் கிளவுடு. நீங்க எப்படி ஒரு பஸ் ஏறி இறங்குறீங்களோ, சாப்பிட்டு அடுத்த வேலையை பாக்குறீங்களோ, தூங்கி அடுத்த வேலைக்கு போறீங்களோ, அந்த மாதிரி செக்ஷுவல் இன்டர் கோர்ஸும் ஒரு சாதாரண விஷயம். அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. நீங்க அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா டிட்டாச்மெண்ட்டுக்கு போக மாட்டீங்க, அட்டாச்மெண்ட்ல சிக்கிப்பீங்க. இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, உடல் ரீதியாக ஒரு கணவன் ஒரு மனைவி கிட்டயோ, இல்லை ஒரு மனைவி ஒரு கணவன் கிட்டயோ, இல்லை வந்து லிவிங் டுகெதர்ல இருக்கிற ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ, இல்லை பாய் ஃப்ரெண்டோ கேர்ள் ஃப்ரெண்டோ, செக்ஷுவலா போக 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 உங்களுக்கே தெரியாம ருணானு பந்தான்னு சொல்லுவாங்க. அந்த பந்தாக்கு பேர் என்ன? ருணானு பந்தா. உங்களுக்கே தெரியாம உங்களுக்கும் அவங்களுக்கும் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத ஒரு லாக் பின்னி பிணைஞ்சுக்கிட்டே வராது. உங்களுக்கு தெரியாது, ரெண்டு பேரில் யாருக்காவது ஒருத்தருக்காவது டிட்டாச்மெண்ட் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சாதான் அவங்கள அந்த டிட்டாச்மெண்ட்டை அவங்களுக்கு சொல்லித்தர முடியும். வெதர் எ பாய் ஆர் எ கேர்ள் ஷுட் நோ அபவுட் த டிட்டாச்மெண்ட் டு மேக் த ஆப்போசிட் பர்சன் டு கம் அவுட் ஆஃப் த அட்டாச்மெண்ட். யூ கெட் இட்? நீங்கள் தெளிவாக இல்லை என்றால் ரெண்டு பேரும் அட்டாச்மெண்ட்ல போய் சிக்கிப்பீங்க. சிக்கிட்டீங்கன்னா வெளியில் வரவே முடியாது, மாட்டிட்டீங்கன்னு அர்த்தம். இது என்னப்பா டிட்டாச்மெண்ட்னா? அப்ப என்னப்பா டிட்டாச்மெண்ட் அப்படின்னா என்னவென்று கேட்டீர்கள் என்றால், உடல் மட்டும் காமத்தில் இருக்க வேண்டும், மனம் காமத்தை அனுபவிக்க வேண்டும். ஆனால் இது நிரந்தரம் இல்லைன்னு அந்த செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் மனம் அதுலேருந்து பிரிஞ்சு வெளியே வந்துடணும். இல்லாட்டினா நீங்கள் கண்டிப்பாக முக்தி நிலைக்கு போகிறது ரொம்ப கஷ்டம். இருக்கிறதுலேயே டஃபஸ்ட் சப்ஜெக்ட் இதுதான். பட்
இதை லேர்ன் பண்ணிக்கலாம். எப்படி லேர்ன் பண்ணலான்னா, ஒரு ஈஸியான டெக்னிக் சொல்லித்தரேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. 200% நான் காமத்தை ஆழமா போய் அலசி ஆராய்ஞ்சு பார்த்து நான் வெளியில வந்துருவேன்னா முடியாது. உங்களுடைய மொத்த பார்வையும் மாறினா ஒழிய காமம் உங்களை விட்டு போகாது. தெளிவா புரிஞ்சு, கல்யாணம் பண்ணீங்கனாலும் நீங்க இன்னும் காம ஆசையில இருக்கீங்கன்னா அர்த்தம். பாதி பேர் எப்படி இருக்கீங்கன்னா, கல்யாணம் எங்களுக்கெல்லாம் இப்போ அது தேவையே படலைங்க, நான் அவர் இப்போ இல்லவே இல்லைங்க அப்படின்றீங்க, அது போய் அது அப்படி இல்லை. உங்களுக்கு அந்த பார்ட்னரை பிடிக்கல, மனம் வேற ஏதாவது ஒரு ஆசைக்கு ஏங்குதான் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் நல்லவங்க கெட்டவன்றதுக்குள்ளேயே நான் போக விரும்பல, மனம் தான் நல்லதையும் சொல்லும் கெட்டதையும் சொல்லுன்றேன்னு. உங்கள் மனம் உங்கள் பார்ட்னரை விட்டு வேற ஒரு பார்ட்னருக்காக ஏங்குது அப்படின்னாவே அந்த ஆசை இன்னும் முடியலன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதை கம்ப்ளீட்டாக மாற்றணும். கம்ப்ளீட்டாக எப்படி மாற்ற முடியும்னா, உங்கள் மனைவி முதற்கொண்ட எல்லாரையும் தாயாகவே பார்க்க வேண்டும். அப்போனாத்தான் மாயை என்பது ஒரு சக்தி தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி, இந்த மூணு சக்தி தான் மொத்த உலகத்தை ஆட்டி படைக்குது. இச்சாசக்தின்றது தான் காமம், மாயை, பெண் வடிவத்தில் இருக்கிறாள். இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, சிவபெருமானே மாயை கண்டு ஓடினார், இது எப்படா கிடக்கிறது, இது உள்ளே வந்தாருன்னா எவனும் இறங்கிட மாட்டாங்க, அவ்வளோ சீக்கிரம்லாம் பூமிக்கு யாரும் வரவே மாட்டாங்க. நான் தான் சொல்லிட்டேன், இருக்கிறதுலே மோசமான கிரகம் பூமின்னு, அவ்வளோ சீக்கிரம்லாம் இறங்க மாட்டாங்க. அப்போ என்னென்னா, அவர் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷம், சிவபெருமான் உபதேசம் செஞ்சது. என்ன உபதேசம் பண்ணுறாருன்னா, மாயை கடப்பதற்கு மாயை கண்டு ஓடாதே, மாயை அனுபவித்து கொண்டும் இருக்காதே, உன்னால் வெளியே வர முடியாது. மாயை அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டு அவர் கட்டத்துக்கு மேலே வெளியே வந்துடும், வெளியேனா கம்ப்ளீட்டாக வெளியே வர முடியாது. இது இது அவசியம் இல்லைன்னு முதல்ல வெளியில் வந்துன்னு வேடிக்கைப்பார். அதுக்கடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த மாயையை தாயாக நினைத்து கும்பிடு. உன் தாயுடன் உன்னால் உடல் உறவு கொள்ள முடியுமா? உன் தங்கையுடன் உன்னால் உடல் உறவு கொள்ள முடியுமா? உன் அக்காவுடன் உன்னால் உடல் உறவு கொள்ள முடியுமா? இப்படி ஒவ்வொரு பொண்ணையும் ஒரு ஆண் பார்க்கணும், இப்படி ஒவ்வொரு ஆணையும் ஒரு பெண் பார்க்கணும். அப்படி பார்க்கலன்னா மாயை உங்களை விட்டு போகவே போகாது, எழுதி வச்சுக்கோங்க. உங்களுடைய சிந்தனையில உங்க மனைவியை பார்த்து காமம் எந்திரிச்சாலும் முடிஞ்சு அவுட்டு. நீங்க எப்ப மாயை விலகி நின்று உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, தெளிவா புரிஞ்சுக்கோங்க, மாயை தாயாக பார்த்தால் ஒழிய அது உங்களை விட்டு விலகி நிக்காது. தாயா பார்த்துட்டீங்கன்னா, சே நம்ம புள்ளடா, அது இதை போய் நம்ம டார்ச்சர் பண்ணலாமா, நம்ம குழந்தைய நம்ம சோதிக்கலாமா, நம்ம பிள்ளைய நம்ம காயப்படுத்தலாமா, பாவம் இவன் அடுத்த கட்டம் போட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த மாயை என்ன பண்ணும், வழிவிடும் உங்களுக்கு போறது. நீ மாயை ஜெயிக்கிறன்னு அவ்வளோ பெரிய ஆளா நீங்க, சிவபெருமானே ஓடுறாருன்ற நம்மளாம் எந்த மூளைக்குங்க. அப்ப இதை கடந்து போறதுக்கு உண்டான வழி என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, முதல்ல வாழ்க்கையை வாழுங்க, அனுபவிங்க, தப்பு இல்லை. ஏன்னா ஒரு சில பேர் யங்ஸ்டர்ஸ் வந்திருக்கீங்க, நான் உங்களுக்கு தகுந்த மாதிரியும் பேசணும், இப்பவே எல்லாம் போயின்ட்டீங்கன்னா அப்புறம் வாழ்ற வாழ்க்கையே வீணா போயிடும். உங்களுக்கு அனுபவிங்க, முதல்ல வாழ்க்கை அனுபவிக்கிறதுக்கு தான் தப்பு இல்லை. ஆனா அனுபவிக்கும் போதே இதெல்லாம் உண்மை இல்லைன்ற தன்மையோடு அனுபவிக்கும் போது தான் வெளியே வர முடியும். ஒரு சில பேர் 70-80 வயசுல இருந்திருப்பீங்க, எல்லாம் பார்த்துருப்பீங்க. இதை நீங்க எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இனிமேலாவது நம்ம பார்வையை மாத்திக்கணும்னு, உங்க மைண்ட் செட் மாறிடுச்சு அப்படின்னா முக்திக்கு, உயர்ந்த கட்ட முக்திக்கு நீங்க போயிடுவீங்க. புரியுதா நான் சொல்றது, கனெக்ட் பண்ணிக்க முடியுதா? இப்போ நீங்கள் இந்த வாழ்வில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இப்போ நான் இதை தெளிவாக பேசுறது காரணம், நிறைய பேர் குற்ற உணர்ச்சியில் இருக்கீங்க, தெரிஞ்சோ தெரியாமல் எங்கேயோ உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ ஏதோ மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பீங்க, காம ரீதியாக ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த குற்ற உணர்ச்சி உங்களை கொண்டுகிட்டே இருக்கும், மற்றவன்லாம் உங்களை வச்சு செய்கிறான், என்ன நீ அந்த தப்பை பண்ணலை அதனால தான் நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த குற்ற உணர்ச்சியிலே பிஸ்னஸ் பண்ணுறாங்க. நான் அதுக்கு விருப்பப்படலை, உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன், எதுவுமே இங்கே தப்பு கிடையாது. ஆனால் எதுவுமே தப்பு கிடையாதுன்றதுக்காக தப்பை செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. தெரியாமல் பண்ணுற தப்புக்கு விமோச்சனம், மன்னிப்பு உண்டு. தெரிந்து தெரிந்து செய்யும் தவறிற்கு விமோச்சனம் என்பது நிச்சயமாக கிடையாது. புரியுதா புரியலையா? தெரிஞ்சோ தெரியாமே இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கூட அதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு இதுக்கப்புறம் ஒரு நெறிமுறையான ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ நீங்கள் தொடங்கிவிட வேண்டும். ஏன் அப்படின்னா, நீங்கள் என்ன சமாளிக்கலாம், உங்கள் புருஷனை சமாளிக்கலாம், உங்கள் பொண்டாட்டியை சமாளிக்கலாம், உங்கள் குழந்தைங்களை சமாளிக்கலாம், இறைவன் வந்து கேள்வி கேட்டார் என்றால் உங்களால் நிச்சயம் பதில் சொல்ல முடியாது. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம்.
ஸோ கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள், குருகடாட்சம்.